இப்போ முதல் வரிசை தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது தனிம வரிசை அட்டவணை இங்கே பாருங்கள் இதில் இதுதான் முதல் வரிசை தனிமங்கள் இதில் இரண்டு தான் இருக்குது இல்லையா ஒன்று ஹைட்ரஜன் ஹெச் அது மற்றொன்று ஹீலியம் இது ஹெச்இ இப்போ நல்லா கவனிங்க ஹைட்ரஜனின் அணு எண் ஒன்று அணு எண் ஒன்று என்பது எதை குறிக்குது ம் சொல்லுங்க ம் மிகச்சரி அது ஹைட்ரஜனில் இருக்கிற ஒரு புரோட்டானை குறிக்குது இல்லையா இது நடுநிலையில் இருக்கு ஏன் ம் இதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையானது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு சமம் எனவே ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் இருக்கு நமது நோக்கம் முதல் வரிசை தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வதுதான் எனவே ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை மட்டும் நீங்கள் சொல்லணும் இப்போ ம் சரி அது ஒன்று தற்பொழுது நாம் ஆல்பா கொள்கையை பயன்படுத்தி அதை தெரிஞ்சு கொள்ள போகிறோம் ஏன்னா எலக்ட்ரான் அமைப்பை தெரிந்து கொள்ள நாம் சிறந்த வழிமுறையை கையாளணும் இங்கே ஹைட்ரஜனிடம் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டுமே இருக்கு இல்லையா இதை ஹைட்ரஜனில் எந்த இடத்துல வைக்க முடியும் சரி அது உட்கருவிற்கு மிக அருகில் அமைந்திருக்கு இது எதன் அடிப்படையில் அமைகிறது அப்படின்னா நேர்மின் மற்றும் எதிர்மின் சுமைகளுக்கிடையேயான கவர்ச்சி விசையின் ஏறு வரிசையில் அமைகிறது நாம் முன்கூட்டியே குவாண்டம் எண் பற்றி படிச்சிருக்கோம் குவாண்டம் எண்ணில் என் சமம் ஒன்று அப்படின்னா எல் இன் மதிப்பு பூஜ்யம் எல் ஆங்கில எல் இருக்கு இல்லையா அந்த எல்லின் மதிப்பு பூஜ்யம் எனவே காந்த குவாண்டம் ஏன் அதாவது மாக்னெட்டிக் குவாண்டம் என் ஆங்கிலத்துல இத மேக்னெட்டிக் குவாண்டம் ஏன் அப்படிம்பாங்க இதனுடைய மதிப்பான் எம் எல் சமம் பூஜ்யம் நான் இப்ப எழுதுன பாருங்க எம் எல் சமம் பூஜ்யம் எனவே நாம இப்போ எஸ் ஆர்பிட்டாலை பற்றி பார்ப்போமா முதல்ல எஸ் ஆர்பிட்டாலின் வடிவத்தைப் பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆ கரெக்ட் சரிதான் அதன் வடிவம் கோள வடிவம் தற்போது ஹைட்ரஜன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அந்த எஸ் ஆர்பிட்டாலை சென்றடையும் ஏன்னா இதுதான் முதல் ஆற்றல் மட்டம் தற்பொழுது அதன் எலக்ட்ரான் அமைப்பை எப்படி எழுதலாம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆ சரி ஒன்று எஸ் ஒன்று இதுல ஒன்னு அப்படிங்கிறது என் சமம் ஒன்றை குறிக்கிறது அதாவது ஆற்றல் மட்ட நிலையை குறிக்குது என்பது சென்றடைந்த சுற்றுவட்ட பாதையை குறிக்குது இப்போ மேலே எழுதியிருக்கிற ஒண்ணு அப்படிங்கிறது அதன் சுற்றுவட்ட பாதையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்குது நாம வேறொரு முறையின் மூலமாகவும் எலக்ட்ரான் அமைப்பை எழுதலாம் முதல்ல ஒரு கோட்டை வரைகிறேன் இங்க பாருங்க இந்த கோடு இருக்கு இல்லையா அந்த கோட்டை வரைகிறேன் இதை நான் சுற்றுவட்ட பாதையாக நினைத்துக் கொள்கிறேன் இப்ப நாம என்ன பண்றோம் இதை வந்து ஒரு சுற்றுவட்டாதையா நம்ம கற்பனை முதல் ஆற்றல் மட்ட நிலை எனவே இக்கோட்டை நான் ஒன்று எஸ் சுற்றுவட்ட பாதை ஆர்பிட்டால் ஆக நினைத்துக் கொள்கிறேன் சரியா இப்போ ஒரு எழுதுறோம் சுற்றுவட்ட பாதையில முதலில் நுழையும் எலக்ட்ரான் மேல் நோக்கி சுற்றும் ஆங்கிலத்துல கிளாக் வைஸ் எனவே அம்புக்குரியை மேல் நோக்கி குறிப்பிட்டிருக்கேன் பாருங்க எனவே நான்காம் குவாண்டம் எண் அதான் சுழற்சி குவாண்டம் எண் எம் எஸ் சமம் ஒன்றின் கீழ் இரண்டு சரியா எனவே இரண்டு வழிமுறைகளின் மூலம் எலக்ட்ரான் அமைப்பை எழுத முடியும் எனவே ஹெச்சின் எலக்ட்ரான் அமைப்பு ஒன்று எஸ் ஒன்று சரி இப்போ அடுத்த தனிமத்திற்கு கண்டுபிடிப்போமா தற்பொழுது முதல் வரிசையில் இருக்கிற இரண்டாவது தனிமம் ஹீலியத்திற்கு கண்டறிவோமா ஆ ஹீலியத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இரண்டு எனவே அதன் அணு எண் இரண்டு இல்லையா இப்போ இதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை இரண்டு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் இரண்டு எனவே நாம் இன்னும் முதல் தான் இருக்கோம் அதனால் நாம் இன்னும் அந்த முதல் ஆற்றல் மட்ட நிலையில் இருப்பதனால என் சமம் ஒன்று எல் சமம் பூஜ்யம் எனவே எம்எல் சமம் பூஜ்யம் ஆகும் இல்லையா நாம் இன்னும் முதல் ஆர்பிட்டாலின் ஆற்றல் மட்ட நிலையை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் எனவே ஹீலியத்தின் ஆற்றல் மட்ட நிலை என்னன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா எனவே நேரடியாக நாம் சுழற்சி குவாண்டம் எண்ணை பற்றி பார்ப்போமா ஹீலியத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இரண்டு எனவே எஸ் ஆர்பிட்டால் முதல் ஆற்றல் மட்ட தான் இருக்குது எனவே ஹீலியத்தின் முதல் எலெக்ட்ரானை மேல்நோக்கி சுழல்வதாக அதாவது கிளாக்வைஸ் இப்போ நான் வரைகிறேன் இரண்டாவது எலக்ட்ரானை கீழ் நோக்கி அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் அப்படி கீழ் நோக்கி சொல்வதாக நான் இப்போ வரைகிறேன் எனவே இரண்டு எலெக்ட்ரான்களின் சுழற்சியும் சமமாக இருக்கு ஒன்று மேல் நோக்கி மற்றொன்று கீழ் நோக்கி சொல்கிறது சரி நாம் இதை ஏன் செய்யணும் இந்த கேள்வி எழுதி இல்லையா ஆ இதை ஏன் செய்யணும் நம்ம முதல்ல நான் சுழற்சி குவாண்டம் எண்ணை எழுதுகிறேன் அது எம்எஸ் சமம் குறை ஒன்றின் கீழ் இரண்டு நாம் இரண்டு சுழற்சி இணையையும் எழுதியதன் நோக்கம் அது பௌலி தவிர்ப்பு தத்துவத்தில் கூறப்பட்டிருக்கு அதனால தான் அது என்னன்னா ஓர் அணுவில் இருக்கக்கூடிய இரண்டு எலக்ட்ரான்களும் நான்காம் குவாண்டம் எண் ஒத்த மதிப்பில் இருக்கிறதில்லை அதாவது ஒன்று எஸ் ஆர்பிட்டாலில் முதல் எலக்ட்ரானுக்கான அமைப்பில் அது மேல் நோக்கி சொல்கிறது இதற்கான குவாண்டம் எண் மதிப்புகள் மேலே இருக்கு அது ஹெச்சுக்கான குவாண்டம் மதிப்பை போன்றே இருக்கிறதால நாம அதை மீண்டும் எழுதல சரியா அதே போல இரண்டாம் எலக்ட்ரானுக்கான சுழற்சி கீழ்நோக்கி சுழலும் எனவே இவைகள் எம் எஸ் ஒரே மாதிரியான மதிப்பை பெற்றிருப்பதில்லை கீழ் உள்ளதை கவனிங்க இதில் என்ன இருக்கு என் சமம் ஒன்று எல் சமம் பூஜ்யம் அதாவது எம்எல் சமம் பூஜ்யம் இவை மூன்றும் மேல் உள்ளதை போலவே இருக்கு ஆனா, கடைசி ஒன்று எம்எஸ் மட்டும் இருக்கு இது ஏன் இருக்கு? சொல்லுங்க ஆ இது சொல்கிறது இதிலிருந்து என்ன புரிந்து கொண்டீர்கள் ஹீலியத்தின் நான்காம் குவாண்டம் எண்கள் மட்டும் மாறுபட்டு இருக்கு இவைகள் இறுதியான குவாண்டம் மதிப்பில் மட்டும் மாறுபடுகின்றன பௌலி தவிர்ப்பு தத்துவத்தின்படி ஒரு ஆர்பிட்டால் அதிகபட்சம் இரண்டு எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் ஏன்னா அதற்குள்ளேயே நான்கு குவாண்டம் எண்களுக்கான அனைத்து வகையான சாத்தியக்கூறுகளும் அடங்கிவிடுகிறது நாம் அனைத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா அதன்படி ஒன்று எஸ் ஆர்பிட்டால் முழுதும் நிரம்பியிருக்கு தற்பொழுது ஹீலியத்திற்கான எலக்ட்ரான் அமைப்பை எழுதலாமா அது ஒன்று எஸ் இரண்டு அதாவது நாம் முன்கூட்டியே கூறியதை போல முதல் ஆற்றல் மட்டம் எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்களை பெற்றிருக்கு இல்லையா அதற்கு மேலாக ஒன்று எஸ் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்களை நிரப்ப முடியாது ஏன்னா ஒன்று எஸ் ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக இரண்டு எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரம்பும் இத்தோடு முதல் கூடு நிரம்பிவிட்டது அதே போல முதல் ஆற்றல் மட்டத்தில் வேறு எந்த ஆர்பிட்டாலும் இல்லை நாம் வேறொரு எலக்ட்ரானை இணைக்க விரும்பினோம்னா அடுத்த கூட்டிற்கு தான் செல்ல வேண்டும் இல்லையா அது தனிம வரிசை அட்டவணையில் இரண்டாம் வரிசைக்கு சென்றுவிடும் புரிந்ததா